நண்பர்களே, இதுதான் நெல் வயல். இந்த நெல் வயலில் ஒவ்வொரு தூரையும் பாருங்கள். இந்த ஒவ்வொரு நெல் தூருக்கும் நம்ம சராசரியாக என்ன செய்யணுருக்கோம், ஒரு 10 ரூபாயாவது செலவழிக்க வேண்டியிருக்கோம். 10 ரூபா தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு ஏக்கரில் சராசரியாக 1000 கணக்கான தூர்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு மூடுக்கும் நம்ம என்ன செய்வோம், சராசரியாக என்ன செஞ்சிடறோம், 10 ரூபா என்ன கணக்கு பண்ணி பாருங்கள். இதுவரையில் இந்த நெல் வந்து நாற்றாங்கால்லேருந்து இதுவரைக்கு நாங்கள் இந்த லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு இதுவரைக்கும் ஆன செலவு எவ்வளோ தெரியுமா, ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 20000 - 25000 நெருக்கி வந்துடுது. அப்போ இவ்வளவு போராடித்த நம்ம இன்னும் இதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 50 நாள் ஆகணும். ஒரு 130 நாள் 140 நாள் ஆனாத்த நெல் விளைஞ்சி முடியும். அப்போ நம்ம எவ்வளோ போராட வேண்டியிருக்குங்கிறதுக்கு இதை உங்களுக்கு நான் இந்த பதிவை போடலாம்னு நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இதுதான் கிணறு. இன்றைக்கு மழை பெஞ்சிட்டதுனால தண்ணீர் இணைஞ்சிருக்கு, மேலே வரை கிடக்குது. ஓரளவு இதெல்லாம் பரவாயில்லாத தண்ணி. இவ்வளோ தண்ணி கிடந்தால் ரொம்ப சந்தோஷப்படணும். சில நேரங்களில் 2 மணி நேரம் - 3 மணி நேரமெல்லாம் ஓடும். இதுதான் பம்ப் செட்டு. இதில் என்ன செய்ய முடியாது, இந்த பம்ப் செட்டை கூட பழுதுவாக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும். இதில் என்ன இருக்கும், நீர்மூழ்கி மோட்டார் இருக்குது. இந்த மோட்டார் மூலமாக நம்ம இணைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த தண்ணீரை வாய்க்கால் வழியாக வெளியேற்றி அந்த இந்த கீழே அந்த பைப் இருக்குது, பார்த்துக்கோங்க, அந்த மூலையில் உள்ள நீர்மூழ்கி மோட்டார் இருக்குது. இப்போ இதன் வழியாக நம்ம இணைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த வாய்க்கால் வழியாக இந்த தண்ணீரை கொண்டு போய் என்ன செய்கிறோம், வாமடை என்று சொல்லக்கூடிய வாய்மடை, அந்த 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 ஆறு பார்த்துக்கோங்க, அதில் குறுக்க மறிச்சிருக்கு, நெல் வயலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இப்போ இப்படி தண்ணி பாய்ச்சினா நம்ம என்ன செய்கிறோம், அந்த நெல்லை உருவாக்க வேண்டியிருக்கு. அன்பார்ந்தவர்களே, நல்லா கவனிங்க. இதில் ஊட ஊட அந்த தென்னை மட்டை மாதிரி தெரியும், அந்த ஒரு ஸ்டாண்டு மாதிரி அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், ஒரு ஸ்டாண்டு மாதிரி அங்கங்கே பறவைகள் நிற்கிறதுக்கு வைக்கப்பட்டிருக்கு. எதுக்குன்னா, இந்த பருவத்தில் பயிர்களை வந்து என்ன செய்யும், நம்மளுடைய எலிகள் வந்து சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக அதை என்ன செய்யும், அனுபவிக்கும். அதை இணையம்னா பயிர்களை வெட்டும், அந்த குருத்து திங்கிறதுக்காக. பயிர்கள் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அந்த தண்டு பகுதி. அப்போ அதை என்ன செஞ்சிடும், இது வெட்டி அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படும். அப்போ அதெல்லாம் நமக்கு சேதம், நல்லா கவனிச்சிக்கோங்க. இது வந்து ஒரு நெல் மூட நம்ம என்னென்ன எடுத்துக்கணும்னா, இதை நெல்லாக நெல் தூரா எடுத்துக்கிடாதீங்க. பணத்தை சில்லறையாக மாற்றி உள்ள வயல் பூரா தெளித்து விட்டால் எப்படியோ அதுபோல். இந்த அறுக்கு பாருங்கள், நடுவில் ஆங்காங்கே தண்ணி ஒரு பக்கம் போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறக்காக ஊடு வரப்பு ஏற்படுத்தியிருப்போம். இப்போ இந்த வரப்பை தட்டுற அளவுக்கு ஓரளவு இந்த பருவத்தில் என்ன செய்யணும், தண்ணீர் பாய்ச்சணும். இந்த தென்னை மட்டையை நாங்கள் இணைஞ்சிருக்கோம், நட்டி வச்சுருக்கோம். எதற்காக, இந்த எலிகள் வந்து சேதத்தை ஏற்படுத்திடக்கூடாதுங்கிறக்காக. இரவில் ஆந்தை வந்து அமரணும், இயற்கையாகவே அந்த எலிகளை இரவில் உட்காரக்கூடிய ஆமைகள் வந்து என்ன செய்யணும், பிடிச்சி சாப்பிடணுங்கிறக்காக நாங்கள் இந்த மட்டைகளை நட்டி வச்சுருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட இந்த பயிரோட இதுவரைக்கும் உள்ள காலம் வந்து 90 நாள் ஆகிருக்கு கிட்டத்தட்ட. இனி அதாவது 80 நாள் ஆகிருக்கு. இனி 50 நாளாவது ஆனாத்தேன் இது விளைஞ்சு முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சேரும். எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பிரசவிப்பதற்கு 10 மாதங்கள் போராடுகிற அளவு, அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலம் போராடினாத்தேன் நாம் என்ன செய்ய முடியும், நெல் அரிசிங்கிறதெல்லாம் நம்மை போன்றவர்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அன்பானவர்களே, எந்த காரணத்தை கொண்டும் தயவு செய்து நீங்கள் அரிசி சாப்பாட்டை வந்து கீழே கொட்டாதீங்க, தயவு செய்து. இது வந்து ஒவ்வொரு விவசாயியோடைய ரத்தம், புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு விவசாயியும் போராடித்தான் இணைஞ்சிக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி விளைய வச்சுக்கிட்டு இருக்கேன் இதை. அதனால் நம்ம அந்த விவசாயிகளுக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக, அவர்களை என்ன செய்வோம், கௌரவப்படுத்தும் விதமாக நாம் என்ன செய்வோம். இந்த பாருங்கள், அதில் ஒரு பறவை உட்காந்துருக்கு, நல்லா உற்று பாருங்கள். அதில் ஒரு பறவை உட்காந்துருக்கு, அது என்ன செய்யும், அதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது தேவையில்லாத உயிரிகள் இருந்துச்சுன்னா அதை பிடிச்சி சாப்பிட்றோம். அது அதுக்குத்தான் அது அந்த மட்டைகளை நம்ம ரெடி பண்ணி அங்கே வைக்கிறதுக்கு காரணம். அன்பானவர்களை, நீங்கள் எந்த காரணத்துக்கும் இந்த விவசாயி என்பவன் இந்த நாட்டில் முதுகெலும்புன்னு சொல்கிறோம், அவனை நிமிர விடுவோம் மோத. நம்ம தயவுசெய்து அவனையும் நிமிர்ந்து மனுஷனாக வாழ விடணும்னா நாம் என்ன செய்யணும், சாப்பாடை கீழே கொட்டாதீங்க, தயவுசெய்து சாப்பாடுகளை கீழே கொட்டாதீங்க. அது மாதிரி அந்த விவசாயிகளுக்கு மரியாதை கொடுங்க. இன்றைக்கி விவசாயம் செய்கிறவன்னா இன்றைக்கி பொண்ணு கூட கிடைக்காத ஒரு காலமாக இருக்குது. இப்போ ஏன்னா நானும் ஒரு விவசாயிங்கிற அடிப்படையில் தான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன். அன்பானவர்களே, நீங்கள் என்ன செய்யணும்,
இந்த நெல் வயலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இதில் தான் நெற்கதிர் வந்து அது என்ன செய்யும், இந்த இருக்கு பாருங்கள் அந்த நெல் கருது வாங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த இருக்கு பார்த்திங்களா, இது வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஒன்று இது மாதிரி தான் என்ன செய்யும், நிறைய கருதுகள் வந்து கதிர்கள் வந்து என்ன செய்யும், வெளிதள்ளி அது என்ன செய்யும், நெல்லாக மாறும். நீங்கள் விவசாயிக்கு செய்யக்கூடிய மரியாதை என்ன, இந்த அரிசியை உங்கள் சாப்பாட்டை வீணாக்காதீங்க, கீழே கொட்டாதீங்க. கீழே கொட்டினீங்கனாலே அந்த விவசாயி அவமதிக்கிற மாதிரி அவமதிக்கிறதுக்கு சமம். தயவுசெய்து நீங்கள் விவசாயிகளை மதிங்க, நீங்களும் விவசாயம் செய்யணும்னு ஆசைப்படுங்க. இதில் வந்து லாபம் என்று எதிர்பார்ப்பதை விட ஆத்ம திருப்தி, அன்பார்ந்தவர்களே இது ஒரு ஆத்ம திருப்திக்காகத்தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்களும் உங்களுக்கு நஷ்டங்கிறத பற்றி பெருசுபடுத்தாமல், நீங்களும் ஒரு அரசு வேலையோ இல்லை மற்ற தொழில் செய்கிறவர்களாக இருந்தால் ஒரு ஆர்வத்துக்காக வச்சிங்க. இது வந்து புத்தருக்கு எப்படி போதி மரமோ அதுபோல் எனக்கு இது ஒரு போதி மரம் போன்றது. இந்த வயல்வெளிகளில் நாம் இப்படி சுற்றி தெரிஞ்சோம்னாலே வர்ற நஷ்டமெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. நாங்கள் அதில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 தென்னை மரம் வச்சுருக்கோம். இவ்வீட்டுக்கு தேவையான தென்னையை எங்களுக்கு காய்களை கொடுத்துரும். அது மாதிரி அந்த பம்ப்செட்டை ஒட்டின மாதிரி கொஞ்சம் வாழைகளை பயிரிட்டிருக்கோம். இந்த வாழைகள்லேருந்து எங்களுக்கு சில நேரங்கள் என்ன செய்யும், எங்களுக்கு வாழை குலைகள் கிடைக்கும். இப்படித்தான் விவசாயி ஆத்ம திருப்தி பட்டுக்கிட்டு இருக்கோம். தயவுசெய்து நீங்களும் என்ன செய்யணும், விவசாயிகளை மதிக்கும் விதமாக, எங்களோடு ஒத்துழைக்கும் விதமாக அந்த அரிசியை வீணாக்காதீங்க, சாப்பாட்டை வீணாக்காதீங்க. நன்றி.